கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:5. லூக்கா 24:21-5. லூக் 21:5. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, அதாவது அந்த நாட்கள்ல எருசலேம் தேவாலயம் அவ்வளவு அழகாக கட்டப்பட்டு இருக்கிறத காண்பித்தாங்க. நீங்க மத்தேயு 24:1 முதலாவசனத்துல இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். எப்படி இந்த கட்டடத்தை பாருங்க, எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த தேவாலயத்தை காட்டுறாங்க. ஏன்னா இது வந்து அப்படி ஒரு அலங்காரங்கள், சிறந்த கற்கள் என்று சொல்லக்கூடிய விலையுயர்ந்த கற்கள்னால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத காண்கிறோம். இந்த தேவாலயம் எப்ப யாரால கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரமிப்பா இருக்கும். ஹெரோட் த கிரேட் என்று சொல்லக்கூடிய பெரிய ஏரோது ராஜா, நம்ம மத்திய 2:2 பார்க்கிறோம் இல்லையா, அவரு ஆரம்பிச்சது. எப்ப ஆரம்பிச்சாரு? கிறிஸ்துவுக்கு முன் 20 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சாரு. ஆனா எத்தனை வருஷம் வந்து நடந்தது தெரியுமா? கிட்டத்தட்ட 46 வருஷங்கள் ஆச்சு இந்த தேவாலயம் கட்டி முடிக்கிறதுக்கு. 46 வருஷம், அதாவது நீங்க வந்து ஒரு பிரமிப்பா, அதாவது நம்ப முடியாத அளவிற்கு இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த நாட்கள்ல வந்து இது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு காரியமாக எல்லாரும் பார்த்தாங்க. அப்படித்தான் இந்த தேவாலயத்தை கட்டினாங்க. இதுல இன்னொரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, ஏரோது ராஜா அங்க முன்னாடி வந்து தங்கத்தினாலான ஒரு திராட்சை கொடிய செஞ்சாரு. அது எவ்வளவு பெரிய தெரியுமா? 6 அடி உயரம். எவ்வளோ? 6 அடி உயரத்திற்கு தங்கத்திலான ஒரு ஒயின், அதாவது திராட்சை கொடி போற மாதிரி, அது அந்த தேவாலயத்தினுடைய கதவுல ரொம்ப பிரமாதமா பிரதானமா போடக்கூடியதா, அதாவது பார்த்தாலே ஒரு பிரமிப்பு வரக்கூடிய அளவிற்கு கட்டினாங்க. எத்தனை வருஷம் கட்டினாங்க? நான் சொன்ன மாதிரி 46 வருஷம். இப்ப ஒரே ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க, இவர் எதுக்காக இந்த ஏரோது தேவாலயம் கட்டினாரு? ஏரோது இதுமியன். அது மாத்திரமல்ல, அவர் கல்யாணம் பண்ணது ஒரு சமாரிய ஸ்திரீ. அது மாத்திரமல்ல, அவர் யாரோட வம்சாவளியில வந்தவர்? ஏசாவினுடைய வம்சாவளியில வந்தவர். இவரு இஸ்ரவேல ஆளுவதற்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஆனா காசை கொடுத்து ரோமர்கள்ட்ட போய் நான் எருசலேம் பகுதியை ஆளணும்னு சொல்லி மொத்த பாலஸ்தீன பகுதியவே பாலஸ்தீன பகுதிக்கு ராஜாவா வந்தாரு. இது வேதவசனத்துக்கு எதிரானது. ஏன்னா ஏசாவினுடைய சந்ததி யாக்கோவின் சந்ததி ஆள முடியாது. ஆனா அவர் பண்ணாரு. எதுக்காக தெரியுமா? தான் பெரிய ஆளுன்னு காட்டுவதற்காக. தேவனை காட்டிலும் தன்னை பெரிய ஆள் என்று காட்டுவதற்காக அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு, அவங்களுடைய ஏரோதனுடைய வாழ்க்கையில அவர் எடுத்துக்கொண்ட பெரிய காரியம் என்ன? அவர் கட்டின தேவாலயம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் நிறைய பேரு சபைய கட்டுறதுல இருக்கிறாங்களே ஒழிய சபையாகிய சரீரத்தை கட்டுறதுல இல்லை. ஹலோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு வீடோ ஒரு ஆலயமோ தேவை, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஆலயம் எவ்வளவு பெருசா இருக்கணும், எவ்வளவு பகட்டா இருக்கணும், யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து அந்த சர்ச்சை காட்டிலும் என்னுடைய சபை பெருசா இருக்கணும், அவங்கள காட்டிலும் நான் நிறைய ஏசி போடணும், அவங்கள காட்டிலும் நான் பெரிய ஸ்கிரீன் வைக்கணும், அவரை காட்டிலும் நிறைய பார்க்கிங் வைக்கணும், அவர் இதுல எத்தனை கெப்பாசிட்டி அதை விட கூட கட்டணும், அவங்க எவ்வளவு கட்டினாங்க அவங்கள விட கூட கட்டணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சென்னையில வந்து காலகாலமா காசு வாங்கி 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 கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, சர்ச்சை கட்டுறோன்னு சொல்லி. சமீபத்துல கூட இன்னொருத்தவங்க ஒரு 110 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடம் கட்டுறாங்க. ஆனா நீங்க இந்த தாம்பரம் தாண்டி பாருங்க, எத்தனை கிராமங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படாம இருக்கு. இவ்வளவு கோடி கோடியா போட்டு நீங்க சென்னைக்குள்ளேயே கட்டுறீங்களே, ஏன் வெளியே கட்டுங்க? ஏன் இல்ல, உங்க கூட இருக்கிறவங்கள ஒரு 100 பேரை வேற இடத்துல அனுப்பிச்சு அங்க இருந்து ஆராதிக்க சொல்லுங்க, அவங்களுக்கு வேற சபையில போக சொல்லுங்க. எதுக்கு எல்லாரும் உங்ககிட்டே வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது என்னன்னா, ஏரோதனுடைய ஸ்பிரிட், ஏரோதனுடைய ஆவி. ஏன்னா நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுவதற்காக ஏரோது செஞ்சாரு.
இன்றைக்கு அநேகர் நாங்க ஊழியக்காரன், நான் கிறிஸ்துவுக்குன்னு இருக்கிறவன், ஆனா என்ன நான் பெரிய ஆளுன்னு உங்களுக்கு காட்டணும். ஏன்னா சரித்திரத்துல என்னை சொல்லணும், இருக்கிறதே சென்னையில என் சர்ச்சு தான் பெரிய சர்ச்சு, இல்ல எங்க ஊர்ல இதுதான் பெரிய சர்ச்சு, நான் எனக்கு தான் இருக்கிறதுலே கூட்டம், நான் தான் பெரிய போதகர். இது என்ன? சாத்தானுடைய ஆவி, ஏரோதனுடைய ஆவி. ஆமா, அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பகட்டா இப்படி ஆலயம் கட்டணும், அந்த மாதிரி கட்டணும், இந்த மாதிரி கட்டணும்னு. எனக்கு அருமையானவர்களே, நீங்க நல்ல ஊழியர்களை அடையாளம் கண்டு அவர்களை பின்பற்றி வாழ கற்றுக்கொள்வீர்களா? வல்லபிதாவே, தர்மையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, ஏரோது தான் பெரியாள் என்று கட்டுவதற்காக கட்டின தேவாலயத்தை போல இன்றை கட்டுகிற ஊழியர்கள் மனம் திரும்பி, ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட ஊழியர்களை மற்றவர்கள் தாங்காதபடி தெளிந்த சிந்தையுள்ளவர்களாய் காரியங்களை செய்ய எங்கள் தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.